32வது திவ்ய தேசம் திருமணி மாடக்கோவில். இந்த ஸ்தலம் சீர்காழியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாங்கூருக்குள்ளேயே உள்ளது. திருநாராயண பெருமாள் கோவில் என்றால் அனைவரும் அறிவர். மூலவர் நாராயணன், நந்தாவிளக்கு பெருமாள் என அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலம், உற்சவர் நாராயணன். அலந்தர்க்கரியான் என்று வீற்றிருக்கும் மற்றொரு உற்சவரும் உண்டு. தாயார் புண்டரீகவல்லி தாயார் என அழைக்கப்படுகிறார். தீர்த்தம் இந்திர புஷ்கரணி, ருத்ர புஷ்கரணி. திருமங்கையாழ்வாரின் 12 பாசுரங்களால் மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தேசம். ஸ்ரீமத் நாராயணனை விளக்கே என அழைக்கிறார் திருமங்கையாழ்வார். தூண்டப்படாமல் தானாகவே ஒளியுடன் திகழும் தூண்டா விளக்காகவும் அழகிய மாடங்களை கொண்ட வீடுகள் நிறைந்திருக்கும் ஊரில் எம்பெருமான் எழுந்தருளியிருப்பதால் இந்த ஸ்தலம் திருமணி மாடக்கோவில் என அழைக்கப்படுகின்றது என்பது வரலாறு. இந்த ஸ்தலம் பத்ரிக்கு சமமானது. நாராயணன் பத்ரிகாசிரமத்தில்தான் திருமந்திரத்தை உபதேசித்தார். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் தான் தேவர்கள் தங்களுக்கு திருமந்திரத்தை உபதேசிக்க வேண்டினர் என்பது ஐதீகம். எம்பெருமான் சிவபெருமானின் நடனத்தை நிறுத்த இந்த ஸ்தலத்திற்கு வந்தபோது சிவபெருமான் எம்பெருமானிடம் தன்னை போல் 11 உருவம் கொண்டு காட்சியளிக்க வேண்டும் என்று வினவ, எம்பெருமானும் 11 திருக்கோலங்களில் காட்சியளித்து 11 சிவபெருமான்களை ஒன்றாக்கி நிலைநிறுத்தினார் என்பது ஐதீகம். இந்த ஸ்தலத்தில்தான் திருநாங்கூர் 11 ஸ்தல பெருமாள்களும் தை அமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை சாதிப்பார்கள். உற்சவத்தின் போது திருநகரியிலிருந்து திருமங்கையாழ்வார் தன் தர்மபத்தினி குமுதவல்லியுடன், அவர் ஆராதித்த பெருமாளும் உபயநாச்சியார்களுடன் பல்லக்கில் வயல் வழியே பயிர்களின் நடுவே வருவாராம். பயிர்களில் ஆழ்வாரின் கால்கள் படுவதால் பயிர்கள் நன்கு விளையும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. திருக்கோஷ்டியூர் நம்பி இங்கு விஜயம் செய்துள்ளார் என்பது செய்தி. அதனால்தான் அவருக்கு இங்கு சன்னதியும் உண்டு. திருவெண்காடு என்ற சிவஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கு அருகில் உள்ளது. நந்தா விளக்கே, அலந்தற்கு அரியாய் நரநாரா நாராயணனே, கருமாமுகில் போல் எந்தாய் எமக்கே அருளாயன நின்று இமையோர் பரவும் இடம் எத்திசையும் கந்தாரம் வந்தேன் இசைப்பாட மாடே களிமண்டு மிளற்று நிழல் துரைத்து மந்தாரம் நின்று மணமல்கு நாங்கூர் மணிமாடக்கோவில் வணங்கு என் மனமே என்பது திருமங்கையாழ்வார் பாசுரம். திருமந்திரத்தை போதித்து பத்ரிகாசிரம நாராயண பெருமாளை நாமும் சேவித்து மகிழ்வோம் ஆக. நாளை பெருமாள் திருவைகுந்த விண்ணகரத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். தயாராக இருங்கள்.